அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் மற்றும் குட் மார்னிங். வெல்கம் டு த லைவ் கிளாஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி டுடே செஷன். உங்கள் என் அன்பிற்கே மாணவர்களே, உங்களை அன்போடு இந்த மாலை காலை நேர வகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று நாம் பார்த்த பாடம் வந்து அது வந்து 7வது பாடம். அதில் வந்து நம்ம நேர்மை பங்குகள் வெளியீடு வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 7வது மெயின் ஹெட்டிங், 7வது முக்கிய தலைப்பு, நேர்மை பங்குகள் வெளியிடுவதற்கான செயல்முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்திய நிர்மை சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த விதிமுறைகள் படி இந்திய பங்கு மாற்றக வாரியத்தின் வழிகாட்டுதல்கள், செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்களோட கைட்லைன்ஸ் படி ஒரு கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பங்குகள் வாங்க அழைப்பு விடுத்தல், முதல்ல தகவல் அறிக்கையை வெளியிடுறது. ஒரு பொது நிறுவனம் தகவல் அறிக்கையை வெளியிட்டு பொதுமக்களை தன்னுடைய பங்குகளை வாங்குவதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வந்து இது ப்ராஸ்பெக்டஸை வெளியிட்டு எங்கள் கம்பெனியில் இத்தனை லட்சம் ரூபா எங்களுக்கு வந்து இப்போ மூலதனம் தேவைப்படுது, எங்களோட பங்கோட விலை இவ்வளோ, இத்தனை அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, எங்களோட ஷேர் வாங்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எங்கள் கம்பெனியோட நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, ஐ மீன் அந்த பேலன்ஸ் ஷீட், யார் யாரெல்லாம் வந்து தகவல் அறிக்கையை பார்த்துட்டு எனக்கு ஷேர் வேணும்னு அந்த கம்பெனிக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறாங்களோ அந்த விண்ணப்பத்துக்கான தொகையை அந்த அட்டவணையிடப்பட்ட பேங்கில் குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் பணத்தை டெபாசிட் செய்யணும். விண்ணப்ப தொகையானது பங்கோட பெயரளவு மதிப்பில் குறைஞ்சது 5% இருக்கணும், 5% இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து 10 ரூபா பங்கோ, 10 ரூபா ஒரு பங்கோட முகமதிப்பு பேச வேல்யூ அப்படின்னா 2 ரூபா இல்லைன்னா 2.5 ரூபா இருக்கலாம். பங்குகள் ஒதுக்கீடு, தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குறும பங்கோப்பம் பொதுமக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டால் நிறுமம் பங்குகளை ஒதுக்கீடு செய்யலாம். தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குறும பங்கோப்பம், இப்போ ஷேர் வந்து ஒரு 10,000 ஷேர் வெளியிடுறாங்கன்னு வச்சுங்க, பெறப்படவில்லை எனில் பெற்ற அனைத்து விண்ணப்ப தொகையையும் விண்ணப்பதாரர்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். அடுத்தது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் ஒரு இது போட்டிருக்கு. இந்திய நிர்மை சட்டம் 2013 பிரிவு 39 படி விண்ணப்ப தொகையானது பங்கின் பெயரளவு மதிப்பில் குறைந்த அளவு 5% இருக்கணும். செபியோட வழிகாட்டுதலின்படியில் வேற ஏதேனும் சதவீதம் அல்லது தொகையாக இருக்கலாம். செபியோட வழிகாட்டுதலின்படி குறைந்த அளவு பங்கு விண்ணப்ப தொகை வெளியீட்டு விலையில் 25% குறைவாக இருக்கக்கூடாது. ஒரு நிர்மா நேர்மை பங்குகளை ரொக்கத்திற்கோ அல்லது ரொக்கத்திற்காக இல்லாமல் மறுபயனுக்காகவோ வெளியீடு செய்யலாம். ரொக்கத்திற்காக வெளியிடும் போது ரொக்கமானது தவணை முறையிலோ ஒரே தடவையிலோ மொத்த தொகையோ பெறப்படலாம். ரொக்கத்திற்கு தவணை
தேவைப்படும் போதெல்லாம் அழைப்பை மேற்கொள்ளலாம். அழைப்பு என்பது பகுதி செலுத்தப்பட்ட பங்குதாரர்களோட பங்கின் முழு தொகையை செலுத்தும் வகையில் அடுத்த தவணை தொகைகளை செலுத்துமாறு நிறுமம் கேட்டுக்கொள்வதாகும். ஒன்றிற்கு மேற்பட்ட அழைப்புகள் இருக்கலாம், அதாவது முதல் அழைப்பு, இறுதி அழைப்பு, அது மாதிரி ரெண்டு அழைப்பு தான் இருக்கும் மேக்சிமம். இந்த அழைப்புகள் வரிசை எண் அடிப்படையில் முதல் அழைப்பு, இரண்டாவது அழைப்பு, மூன்றாவது அழைப்பு போன்றும் வேறுபடுத்தலாம். கடைசி தவணையானது இறுதி அழைப்பாக இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல் இது விண்ணப்ப தொகை பெறும் பொழுது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. அதுக்கடுத்தது பாருங்க, பங்கு ஒதுக்கீட்டின் போது விண்ணப்ப தொகையை மாற்றுவதற்கு. இப்போ விண்ணப்ப தொகை வாங்கியாச்சு, அது வங்கி கணக்கில் பற்றில் இருக்கும், அதை வந்து என்ன செய்யணும், ஷேர் கேபிட்டல் பங்கு முதல் கணக்குக்கு மாற்றணும். அதுக்குண்டான குறிப்பிட்ட பதிவு நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று பங்கு முதல் கணக்கு வரவு. வங்கி கணக்கு வரவு. அதுக்கடுத்து ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது. இப்போ விண்ணப்ப தொகை பெற்றாச்சு, அதுக்கடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஷேர் அலாட்மெண்ட். ஒதுக்கீட்டு தொகை கேட்கும்போது நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. அடுத்தது பாருங்க, ஒதுக்கீட்டு பணம் வேணும்னு சொல்லி லெட்டர் போட்டுட்டோம், அவங்க வந்து ஒதுக்கீட்டு பணம் நமக்கு பேங்க் மூலமா கட்டிடுவாங்க. அப்படி கட்டிட்டா வங்கி பணம் உள்ள வந்துடும். வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு. அதுக்கடுத்தது அழைப்பு தொகை பெற வேண்டியது. இப்போ வந்து அழைப்பு தொகை கேட்குறாங்கன்னு வச்சுங்க, நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு வரவு. முதல்ல பார்த்தது மிகை ஒப்பம், 10,000 ஷேர் வெளியிட்டு 10,100 ஷேர் வந்திருந்தா 100 ஷேருங்கிறது மிகை ஒப்பம். இப்போ 10,000 ஷேர் வெளியிட்டு இருக்கோம், 9,500 ஷேருக்கு தான் அப்ளிகேஷன் வந்திருக்கு, 500 ஷேருங்கிறது குறை ஒப்பம். 500 ஷேருக்கு உண்டான அப்ளிகேஷன் பண்ணி வரல, 9,500 தான் வந்திருக்கு, 10,000 ஷேரை வெளியிட்டு இருக்கோம், 500 ஷேர் வராது, குறை ஒப்பம் என்று பெயர். பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் அனைத்து பங்குகளும் முழுவதும் ஒப்பப்படாமல் போகலாம். பொதுமக்களால் வெளியிட்ட பங்குகள் அனைத்தும் ஒப்பப்படாமல் போகலாம். வெளியிடப்பட்ட பங்குகளோட எண்ணிக்கையை விட ஒப்பப்பட்ட பங்குகளோட எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அது குறை ஒப்பம் எனப்படும். இந்த சூழ்நிலையில் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி குடும்ப பங்கொப்பம் பெற்றிருந்தால் விண்ணப்ப
விண்ணப்பங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சில விண்ணப்பங்கள் முழுவதையும் நிராகரித்தல். இப்போ மிகை ஒப்பந்தம்னு வச்சுங்க, ஒரு சில விண்ணப்பங்களை முழுசாக ஏற்றுக்கிறது. இப்போ 500 ஷேர் கேட்டால் 500க்கு 500, 1000 கேட்டால் 1000க்கும் 1000. சில விண்ணப்பங்கள் வந்து முழுவதும் நிராகரிச்சிடுறது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பத் தொகையை திருப்பி அளித்தல். ரெண்டாவது சூழல், அனைத்து விண்ணப்பங்களும் விண்ணப்பித்த பகுதி விண்ணப்பித்த பங்குகளுக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தல், அதாவது ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது விகித அளவு அடிப்படையில், விகித அளவு அடிப்படை ஒதுக்கீடு எனப்படும். இந்த மாதிரி அனைத்து விண்ணப்பங்களும் விண்ணப்பித்த பங்குகளுக்கு ஏற்ப விகிதாச்சாரத்தில் ஒதுக்கீடு செஞ்சால் இதுக்கு பேர் விகித அளவு அடிப்படை ஒதுக்கீடு. என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அழைப்பு முன்பணம், கால் இன் அட்வான்ஸ் இங்கிலீஷில். பங்கின் அழைக்கப்பட்ட, இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அதை வந்து அழைப்பு பணங்கிறது முதல் அழைப்பு, இரண்டாவது அழைப்பு, மூன்றாவது அழைப்பாக இருக்கலாம். நம்ம கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது அழைப்பு, இரண்டாவது அழைப்புன்னு தான் இருக்கும். பங்கின் அழைக்கப்பட்ட மதிப்பு தனி கணக்கிற்கு மாற்றப்படும். இந்த மாதிரி எதிர்காலத்தில் செலுத்தப்பட வேண்டிய தொகைகளில் இந்த அமௌண்ட்டு, எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சரி கட்டணும், அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த அதிகமாக பெறப்பட்ட எக்ஸஸ் மணி, அழைப்பு முன்பணம் என்ற தனி கணக்கிற்கு மாற்றப்படலாம். அழைப்பு முன்பணம் கணக்கு அப்படின்னு ஒரு தனி கணக்கை தொடங்கிடுவாங்க. அழைப்பு முன்பணம் நிறுமத்தோட பங்கு முதலில் ஒரு பகுதி அல்ல, மற்றும் அது இந்திய கம்பெனி சட்டம் சொல்லுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது அழைப்பு நிலுவை, காலின் அரியர். பங்குதாரர் ஒருவர் செலுத்த வேண்டிய ஒதுக்கீட்டு தொகை அல்லது அழைப்பு தொகையை செலுத்த தவறினால் இன்னமும் செலுத்தப்படாமல் உள்ள தொகை அழைப்பு நிலுவை எனப்படும். பிறிதொரு வகையில் இதை கூற வேண்டுமென்றால், அழைக்கப்பட்டும் தொகையை வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியும் செலுத்தாமல் உள்ள தொகை தான் அழைப்பு நிலுவை எனப்படும். இந்திய நிர்ம சட்டம் 2013 அட்டவணை எஃப்இன் படி நிர்ம செயல்முறை விதிகளில் உள்ளவாறு அழைப்பு நிலுவைக்கு வட்டி வசூலிக்கப்படும்.
எப்படி அழைப்பு முன்பணம் இருந்தா 12% வந்து நிர்மா பங்குதாரருக்கு கொடுக்கணும்னு சொல்லுதோ அதேமாரி இது பங்குதாரர் ஒருவரால் அழைப்பு நிலுவை பணம் செலுத்தப்படாமல் இருந்தால் அழைப்பு நிலுவை கணக்கு துவங்கும் போது முதல்ல துவங்காத போது இப்ப கணக்கை வந்து துவங்குறோம் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னு சொல்றேன். இம்முறையில் பங்குதாரர்களால் செலுத்தப்படாத அழைப்பு தொகை அழைப்பு நிலுவை என்ற ஒரு தனி கணக்கு இருக்கு மாற்றப்படும். அழைப்பு நிலுவை தொகை வசூலிக்கப்படும் போது அல்லது பங்குகளை ஒருப்பிழப்பு செய்யும் பொழுது அழைப்பு நிலுவை கணக்கு வரவு வைக்கப்படும். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது பங்குகளை உரிப்பிழப்பு செய்தல். ஃபர்பீச்சர் ஆஃப் ஷேர் அப்படின்னா என்ன? பங்குதாரர் ஒருவர் ஒதுக்கீட்டு பணத்தையோ அல்லது அழைப்பு பணத்தையோ செலுத்த தவறினால் அவருடைய பங்குகள் உரிப்பிழப்பு செய்யப்படும். உரிப்பிழப்பு செய்யும்போது ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதால் இப்போ ஒரு ஏன்ற ஒரு நபர் வந்து 500 ஷேர் வாங்கி பங்கு தொகையான 500×2000 கட்டிட்டாரு. அலாட்மெண்ட்டுக்கு என்ற தகுதியை இழக்கிறார். உறுப்பிழப்பின் போது பங்குதாரரால் இதுவரை செலுத்தப்பட்ட தொகை நிர்மத்திற்கு ஆதாயம் மற்றும் உறுப்பிழப்பு கணக்கில் அது வரவு வைக்கப்படும். அந்த விண்ணப்பத் தொகை செலுத்திருக்காருல, ஒரு பங்கு உறுப்பிழப்பு செஞ்சிருச்சுன்னா அது வந்து கம்பெனிக்கு ஒரு ஆதாயம் கெயின். அது வந்து அந்த தொகை உறுப்பிழப்பு கணக்கில் வரவு வைப்பாங்க. தனி தலைப்பில் பங்கு முதல் கணக்கில் கீழ் காட்டப்படும். இந்த கணக்குகளின் குறிப்புகள் பகுதியில் காட்டப்படும். அடுத்தது நம்ம பார்க்க போறது உறுப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளை மறு வெளியீடு செய்தல். சார், பங்குகளை உறுப்பிழப்பு செஞ்சிட்டாங்க அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்காதீங்க. உறுப்பிழப்பு செஞ்ச பங்குகளை கம்பெனி மறு வெளியீடு செய்யும், ரீ இஷ்யூ பண்ணும். உறுப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் இப்போ உதாரணமா ஒரு பங்கோட மதிப்பு 10 ரூபான்னு வச்சுங்க. பங்கோட மதிப்பு 4 ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பங்குகள் முழுவதும் செலுத்தப்பட்டவைகளாக மறுவெளியீடு செய்யப்பட்டன. அது புதிய விலை குறைஞ்சபட்சமா 6 ரூபா இருக்கணும். 10 ரூபாயில 4 ரூபா போச்சுன்னா 6 ரூபா இருக்கணும். உறுப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் நட்டத்தில் மறுவெளியீடு செய்யும் போது அந்த நட்டம் உறுப்பிழப்பு கணக்கில் பற்று செய்யப்படும். மறுவெளியீடு செய்யும் போது 10 ரூபா பங்கு மதிப்புள்ள பங்கு ஏற்கனவே 4 ரூபா விண்ணப்ப தொகை வாங்கியாச்சு, 6 ரூபாய்க்கு வெளியிடுறோம். அந்த வெளியீட்டு தொகை அந்த 4 ரூபா இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த நட்டம் உறுப்பிழப்பு கணக்கில் டெபிட் பண்ணிடுவாங்க, அதாவது பற்று வச்சிருவாங்க. உறுப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் முனைமத்தில் மறுவெளிப்பீடு செய்யப்பட்டால் அந்த முனைம தொகை பத்திர முனைம கணக்கில் வர வைக்க வேண்டும். இப்போ மறுவெளியீடு செய்யக்கூடிய பங்குகளை நீங்கள் முனைமத்தில் வெளியிடுறீங்க, அதாவது பிரீமியம், அதில் வெளி வருங்க. மறு வெளியீட்டின் நிலை
உறுப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளின் செலுத்தப்படாத தொகையை விட அதிகமாக இருந்தால் அதன் விளைவு மறுவெளியீட்டின் லாபம். அது ஒரு முதலின லாபம், கேபிட்டல் ப்ராஃபிட்னு பேர். அது முதலின காப்பு கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டும். அதற்கான குறிப்பிட்டு பதிவு பாருங்கள். உறுப்பிழப்பு கணக்கு பற்று, முதலின காப்பு கணக்கு வரவு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். உறுப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளோட ஒரு பகுதி பங்குகள் மட்டும் மறு வெளியீடு செய்யப்பட்டால் மறு வெளியீட்டில் கிடைத்த லாபத்தொகை பங்குகள் உறுப்பிழப்பு கணக்குகள் கணக்கில் வீதம், அதாவது பங்குகள் உறுப்பிழப்பு கணக்கில் மீதம் உள்ள தொகையை இருப்புநிலை குறிப்பில் பங்கு முதல் கணக்குக்கு கீழ் தனி தலைப்பில் காட்டப்படும். அது கணக்குகளின் குறிப்புகள் கீழ் தரப்படும். அடுத்தது பங்குகளை முனைமத்தில் வெளியிடுதல். சரி சார், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பங்கோட விலை 10 ரூபான்னா அதே 10 ரூபாய்க்கு வெளியிடுவோம். ஆனா இப்ப பங்குகளை வந்து பத்திர முனைம கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. பத்திர முனைம தொகையானது விண்ணப்ப தொகையிலோ அல்லது ஒதுக்கீட்டு தொகையிலோ அல்லது அழைப்பு தொகையிலோ அடங்கியிருக்கலாம். மேக்சிமம் வந்து முனைமம் வந்து அந்த இதில் தான் அடங்கியிருக்கும், ஒதுக்கீட்டில் தான் அடங்கியிருக்கும். நம்ம கணக்கில் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். பத்திர முனைம தொகை இருப்புநிலை குறிப்பில் கணக்குகளுக்கான குறிப்புகளில் காப்புகள் மற்றும் மிகுதி என்ற தனி தலைப்பில் கீழ் காட்டப்படும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இந்த பத்திர முனைம பதிவு செய்வதற்கான குறிப்பேட்டு பதிவு. ஷேரை வந்து முனைமத்தில் வெளியிட்டிருந்தா என்னென்ன மாதிரி குறிப்பேட்டு பதிவு தரணும் அப்படின்னு மாதிரி குறிப்பேட்டு பதிவை இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு வரவு. ஆவண்ணா விண்ணப்ப தொகையினை மாற்றும் பொழுது, எதுக்கு பங்கு முதலுக்கு மாற்றும் பொழுது, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, பத்திர முனைம கணக்கு வரவு. அடுத்தது பாருங்க, முனைமமானது ஒதுக்கீடு தொகை அழைப்பு தொகையுடன் பெறப்பட்டால் பாருங்க, ஒதுக்கீட்டு தொகை பார் அழைப்பு தொகை பெற வேண்டியது. ஒதுக்கீட்டு தொகை பார் அழைப்பு தொகை பிளஸ் முனைமம். நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு அழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு, பத்திர முனைம கணக்கு வரவு. அதே பாருங்க, ஒதுக்கீட்டு அழைப்பு தொகை பெறும் பொழுது வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு இல்லைன்னா அழைப்பு கணக்கு வரவு. அடுத்தது பாருங்க, பங்குகள் உறுப்பிழப்பு செய்யப்படும் பொழுது
முனைமம் பெறப்படாத பொழுது பங்கு வந்து உரிப்பிழப்பு செய்கிறோம் முனைமம் வாங்கலை அப்படின்னா நேர்மை பங்கு முதல் கணக்கு பற்று பத்திர முனைமம் கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு வரவு நேர்மை பங்கு அழைப்பு கணக்கு வரவு பங்கு உரிப்பிழப்பு கணக்கு வரவு இது வரைக்கும் நம்ம நிர்ம கணக்குகளில் பத்திரம் எப்படி வெளியிடுறது எந்தெந்த வகையில் வெளியிடுறது பங்குகள் வெளியிடும்போது பணத்தை எந்தெந்த வகையில் எந்தெந்த ஸ்டேஜில் வாங்குவாங்க அதாவது விண்ணப்பத்தொகை பங்கு ஒதுக்கீடு பங்கு முதலாவது அழைப்பு பங்கு இறுதி அழைப்பு அப்போ பங்குகள் வந்து மிகை ஒப்பம் அடுத்தது குறை ஒப்பம் அடுத்தது பங்குகளை வந்து செலுத்தப்படாத ஒதுக்கீட்டு தொகை அழைப்பு தொகை இருந்ததுன்னா எப்படி நம்ம உறுப்பிழப்பு பண்ணுறது உறுப்பிழப்பு பண்ணி மறு வெளியீடு செய்கிறது அப்புறம் பங்கு நேர்மை பங்குகளை வந்து முனைமத்தில் எப்படி வெளியிடுறது அதுக்குண்டான குறிப்பேட்டு பதிவுகள்லாம் என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் சிறப்பான வகையில் அமைந்திருக்கும் என்ற நல்ல நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்